20 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பாஞ்சியான் சொல்லப்போற ஒரு மாபெரும் கண்டத்துல இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கான்னு சொல்லி எல்லாருமே ஒன்னுக்கொன்னு பக்கத்து பக்கத்துல தான் இருந்தோம். ஆனா பூமியோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமியோட அப்பர் மேண்டில் இருக்க எரிமலை குழம்புகளால நகர்த்தப்படும். சோ அப்போதைக்கு இந்தியா அந்த மாபெரும் கண்டத்திலிருந்து பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா யூரேசியாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய தீவாவே இருந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க, நாலு பக்கமும் கடல். பட் பூமியோட மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்ஸ்ங்கிற ஒரு இடம் இருக்கும். சோ அதை கடந்து போகும்போது இந்தியாவோட வேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. வழக்கமா ஒரு கண்டம் 5 சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு தான் நகரும். ஆனா இந்தியா மட்டும் வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர் சொல்லி அதிவேகத்துல வந்து டைரக்டா ஏசியா மேல ஒரே மோதல். வழக்கமா இந்த மாதிரி மோதல் இருந்த சமயத்துல டென்சிட்டி மாற்றம் இருக்க அந்த கண்டத்தினால ஒரு பிளேட்டுக்கு இல்ல இன்னொரு பிளேட் சப்ஜெக்ட் ஆயிடும். அந்த வகையில் அந்த மோதல் எதிர்பார்த்தத விட அதிவேகத்துல இருக்க அந்த கண்டத்தினால அந்த சப்ஜெக்ஷன் ஜோனுக்குள்ள ஹிமாலயாஸ் போகாம மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சிச்சு. இப்பவும் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரேசியாவை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கான். ஸோ வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர்னு சொல்லி ஹிமாலயாஸ் வளர்ந்துட்டு இருக்கான். இந்த காரணத்தினால்தான் அந்த ஏரியாவை சுற்றி அதிகமான நிலநடுக்கங்களும் மண் சரிவுகளுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.